இன்னைக்கு பார்க்க போற படம் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். ஓகே, வளாமூலம் ஸ்பைடர்மேன் நல்லதான் பண்ணிக்கிட்டு, ஆனா மக்களுக்கு கெத்தல் பண்ண மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பிரிட்ஜு கிரிட்ஜு தான் சில பத்து உடைப்பார்ல, அதெல்லாம் கெத்தல் பண்ண மாதிரி மக்களுக்கு தெரியும். இதனால அந்த நியூஸ் சேனல்ல ஸ்பைடர்மேன் பத்தி கெத்த தான் சொல்ல ஆரம்பிச்சுவேன். இந்த தீவிரவாடி கெத்தவேன்னு ஸ்பைடர்மேன் இருக்காது, அவருக்கு தலையை விடுக்கிற மாதிரி போயிடுச்சு. அதனால ஹெல்ப்புக்கு இவன் டாக்டர் சேன பக்கம் போடாது. டாக்டர் சேன் என்ன பண்ணறான்னா, ஒரு இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஜொலி ஜொலிக்கிற பண்டு மணி வச்சிருக்கான். அப்படியே அந்த பண்டு ஒரு மேஜிக் பண்ணுறான், இவரா ஸ்பைடர்மேன் அப்படின்னு மடக்கிற மாதிரி மேஜிக். அவர் அப்படியே அந்த மேஜிக் பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவானா, இவனை மறக்கக்கூடாது, இவளை மறக்கக்கூடாது, இவனை மறக்கக்கூடாது, இவனை மறக்கக்கூடாது அப்படின்னு குழப்பிட்டு தெரியுவேன். அதனால மண்டலம் தப்பாக போய் அப்படியே நான் எம்ஜிஆர் காட்டு விலங்குகள்லாம் ஆரம்பிச்சிருவேன். இந்த எம்ஜிஆர் காட்டு ஸ்பைடர்மேன் தான் இவங்களெல்லாம் சமாளித்து நல்ல விந்தலாக்கி எப்படி அவனை வீட்டுக்கு கொண்டு போய் விடாரு, அதுதான் கரையே வரல அப்படில சொல்லிட்டு வந்தேன். ஓகே, இப்போ படத்தில் இருக்க சூப்பரான சிட்டி பற்றி பார்க்கலாம். இருக்கே ரொம்ப சூப்பராக இருக்கிறது ஒரு பாட்டு, அது மாதிரி கேமரா ஆசிடுறான். அதுக்கப்புறமா வந்து படக்கிறது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து டாக்டர் சேனுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் சண்டை நடக்க போடுறான், சண்டை போடுறான் வர லெவலில் இருந்துச்சு. அந்த தேந்த அந்த உக்காந்துட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுவான், அதான் வர லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து மியூசிக்கு தான் சூப்பராக இருந்துச்சு. 3D கிளாஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. நானும் 3D கிளாஸ் போட்டான் பார்த்தேன். நீங்களாம் மடக்காமல் 3D கிளாஸ் போட்டு நல்ல தியேட்டரை போய் பாருங்க. இதோட ஃபிலிமிங் பிளேஸ் மடக்காம பெலங்கொன்ன கிளிப் பண்ணியிருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன், அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, பாய் மக்களே, மடக்காம நல்ல தியேட்டரை போய் பார்த்த பாருங்க. ஓகே.